சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நாம் செலிப்ரேட் பண்ண போகிற அந்த ஸ்டார், அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபிரியா. ஸ்ரீபிரியா ரசிகர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை கேட்குறதுக்கு முன்னாடியே மறக்காமல் லைக் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ மற்ற ரசிகர்களும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸ்ரீபிரியா 70களின் நாயகி அப்படின்னே சொல்லலாம். எப்படி வந்து ஒவ்வொரு தமிழ் சினிமாலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இராலையும் ஒரு 50ஸில் ஒருத்தங்க இருப்பாங்க, 60ஸில் இருப்பாங்க. ஒரு ஹீரோயினுக்கு அதிகபட்சம் அவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் அவங்க வந்து எப்போவுமே பீக்கில் இருப்பாங்க. அது சாவித்ரி, சரோஜாதேவி, பத்மினி, வைஜெயந்தி மாலா, ஜெயலலிதா, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் 70ஸ் ஒரு ஏர்லி 70ஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் 70ஸ் ஃபுல்லாகவும் ஒரு ஏர்லி 80ஸ் 80களோட ஆரம்பம் வரைக்கும் ஸ்ரீபிரியா அப்படின்ற இந்த ஒரு ஹீரோயின் சம பீக்கில் இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி கொண்டாட போகிறோம். அவங்களுடைய பாடல்களை பற்றி தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். 73ல் அறிமுகமாயிருக்காங்க ஒரு தெலுங்கு சினிமாவில், வைஷாலி அப்படின்ற தெலுங்கு சினிமாவில். 73 ஆரம்பித்து 1984 வரைக்கும் செம ஆக்டிவாக இருந்த ஒரு ஹீரோயின் தான் ஸ்ரீபிரியா. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம பேச போகிறோம், அவங்களுடைய பாடல்களை கேட்க போகிறோம். மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல் 2 பாடல்களாக கேட்க போகிறது இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக ஒரே நாள் உனை அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். SPB மற்றும் வாணி ஜெயராமம்மா பாடியது, இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பொல்லாதவன் படத்திற்காக அதோ வாராண்டி வாணி ஜெயராம் மற்றும் SPB பாடியது, MS விஸ்வநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். நிலாவில் பார்த்தது
அஞ்சனி பாடலுக்கு பல்லவி சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா
ஏதேதோ சொன்னம்மா உன்னோடு கண்ணாக கண்ணோடு கண்ணாக. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸ்ரீபிரியா ஹிட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டு சூப்பர் ஹிட் பாட்டை கேட்டு முடிச்சோம். வைஷாலி அப்படின்ற தெலுங்கு படத்தில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் 1974 பிரபல இயக்குனர் பி மாதவனோட அறிமுகத்தில் தமிழில் முருகன் காட்டிய வழி அப்படின்னு ஒரு படத்தில் அறிமுகமானாங்க. 1974-75 வரைக்கும் பார்த்தீங்கன்னா படங்களில் இவங்க வந்து லீட் ரோல்ஸ் பண்ணல. ஒரு ரெண்டு ஹீரோயினில் ஒருத்தங்களாக இருப்பாங்க, இல்லை தங்கச்சியாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யங் ஏஜில் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிட்டாங்க. ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி, ஒரு டான்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. ட்ரெடிஷ்னலாகவே ஒரு கலை குடும்பத்திலிருந்தா இவங்க வந்தாங்க. இவங்களுடைய அங்கிள் பத்மஸ்ரீ நாட்டிய சக்கரவர்த்தி கே என் தண்டாயுதபாணி பிள்ளை. அதே போல் இவருடைய இன்னொரு அங்கிள் நாதஸ்வர வித்வான் ராஜமாணிக்கம் பிள்ளை. ஸோ இப்படி ரெண்டு ஜாம்பவான்கள் குடும்பத்திலிருந்து வந்ததுனால கலை இவங்களுடைய இயல்பாகவே இவங்ககிட்ட இருந்துச்சு. இவங்களும் ஒரு ட்ரைன்டு கிளாசிக்கல் டான்ஸர் தான். இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து ஒரு பக்கா தமிழ் பொண்ணு. சென்னையில் தான் பிறந்திருக்கிறாங்க, சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கா தமிழ் பொண்ணு. 1970s ரொம்ப பிரமாதமான ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல்கள் பாலூட்டி வளர்த்த கிளி. இந்த படத்திற்காக நான் பேச வந்தேன். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதை தொடர்ந்து தாய் மீது சத்தியம். இந்த படத்திற்காக நேரம் வந்தாச்சு. டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, சங்கர் கணேசன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, திருவாய்மொழி திருவாசகம் நாம் கேளாமல் எனக்கேது ராகங்கள். சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் ஸ்ரீபிரியா ஹிட்ஸ்.
நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. நீ பொறந்தே எனக்காக, ட்ரியோ 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 ட்ரியோ. நான் பொறந்தே உனக்காக, ட்ரியோ 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 ட்ரியோ. சிட்டுக்குருவியை கிட்ட வாடி உன்னை தொட்டு தொட்டு மனம் விட்டு சிரிப்பேன். பட்டாம்பூச்சி போல வட்டமிட்டே உன்னை விட்டு பிரியாம ஒட்டி இருப்பேன். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ 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 ட்ரியோ. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ 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 ட்ரியோ. வெல்கம் பேக். சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நான் உங்கள் ஆர்ஜே மனா. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது ஸ்ரீபிரியாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். இப்போல்லாம் ஒரு ஹீரோயின் அதிகபட்சமாக ஒரு 10 படத்தில் நடித்தாலே அது ஒரு பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு 4 வருஷம் தாக்கு பிடிச்சாலே அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஆனால் ஸ்ரீபிரியா கிட்டத்தட்ட தமிழ் சினிமா, தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாம் சேர்த்து சுமார் 300 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதில் தமிழில் மட்டுமே ஓவர் 150 ஃபிலிம்ஸ், 150 படங்களுக்கு மேலே தமிழில் மட்டும் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. 10 வருஷம் தமிழ் சினிமாவோட ஒரு லீடிங் ஹீரோயினாக இருந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சைட் ரோலாக, ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக, ஒரு தங்கச்சி ஃப்ரெண்டாக ஆரம்பித்தவங்க. 75-76 மேலே ஒன் ஆஃப் த டாப் ஹீரோயின்ஸ். ஒரு எப்படி வந்து அந்த சமயத்தில் தான் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு முக்கியமான இளைஞர்களாக தமிழ் சினிமாவுக்கு வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதே போல் ஜெய்சங்கர், சிவகுமார் இவங்களும் அந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாங்க. அப்போது
ஸ்ரீபிரியா தான் இவங்களுடைய கோஃபார் ஹீரோயினாக இருந்தாங்க. மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக இந்த பிரபலமான நடிகர்கள் எல்லாத்துக்குமே ஜோடியாக யார் அப்படின்னா அது ஸ்ரீபிரியா மட்டும்தான் இருந்தாங்க. கமல்ஹாசனோட ஒரு மோவர் ஒரு 15 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரோட தான் இவங்க அதிகபட்சமான படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களோட கரியரில் கிட்டத்தட்ட 28 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காம்பினேஷன் எப்படி அந்த லேட் 60s இருந்துச்சோ அதே போல் இந்த லேட் 70s ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீபிரியா காம்பினேஷன் ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு ஹிட் ஜோடியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பேப்பரில் எல்லாம் அந்த சமயத்தில் கிசு கிசு எழுதுனாங்களாம், ரஜினிகாந்த் அண்ட் ஸ்ரீபிரியா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்லாம் வேறு எழுதியிருந்தாங்களாம். அதுக்கு பிறகு இவங்க அதிகமாக நடித்தது யாரோடன்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசனோடையும் சுமார் ஒரு 15 படங்கள், அதே போல் ஜெய்சங்கர் சிவகுமார் இவங்களோடலாம் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் பில்லா படத்திற்காக இரவும் பகலும், மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில், அதைத் தொடர்ந்து ஆட்டுக்கார அலமேலு. இது ஸ்ரீபிரியாவோட ஒரு சூப்பர் ஹிட் படம் ஆட்டுக்கார அலமேலு படத்திற்காக பருத்தி எடுக்கையில். இந்த படத்திற்காக TMS மற்றும் பி சுஷீலா பாடியது, சங்கர் கணேசன் இசையில், மாராவின் வரிகளில்.
மண்ணடி பூவடி மின்னிடும் காலடி உள்ளிடும் மானடி சிந்திடும் தேனடி ராதா குட்டி இரவும் பகலும் எனக்கு உன்னே கண்ணோட்டம் ஓடித்தா வந்து இருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்த தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி ஓடித்தா வந்து இருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்த
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் நீங்கள் கேட்டுருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா புது வீடியோ எப்போ நாங்கள் வெளியிட்டாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் ஃபோனில் வந்துடும். ஸ்ரீபிரியாவின் சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்ருக்கிறோம். ஸ்ரீபிரியாவோட இயற்பெயர் அலமேலு அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஆட்டுக்கார அலமேலு அப்படின்ற படமும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. இந்த ஆட்டுக்கார அலமேலு படம் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்து வெளியிட்ட ஒரு படம். தேவர் ஃபிலிம்ஸ் வந்து எம்ஜிஆர் மட்டுமே வச்சு அதிகமான படங்கள் தயாரித்தாங்க. நடுவில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லம்ப் வந்துருச்சு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ளே போன பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறம் மிருகங்கள்லாம் வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு ஆடை வச்சு படம் எடுக்கலாம். சரி இதுக்கு யார் ஹீரோயினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பேரை கொண்ட ஸ்ரீபிரியாவே நம்ம வந்து இந்த படத்துக்கு ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1977 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நோட் பண்ணிங்க, 1977 வெறும் ஒரு ஆடு தான் முக்கிய கதாபாத்திரம், ஒரு ஹீரோயின் ஓரியன்டெட் கதாபாத்திரம், ஒரு டிப்பிக்கல் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஊரில் மைண்டராக ஒருத்தர் இருப்பார், அவர் இந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பார். அது இந்த பொண்ணு எப்படி தன்னோட ஆட்டை வச்சு டேக்கிள் பண்ணி ஜெயிச்சு வருது, அப்புறம் அப்பாவியான ஒரு ஹீரோ, அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி, இதுதான் இந்த ஆட்டுக்கார அலமேலு படத்தோட ஒரு கதை. ஆனால் 1977 வெளியான படங்கள்லேயே நம்பர் ஒன் வசூலித்த படம் அப்படின்னா அந்த ஆட்டுக்கார அலமேலு படம் தான். இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரீபிரியாவோட அந்த ஸ்டார் பவர், ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ பவர் இருக்கா, இவ்வளோ கிரேஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு முக்கியமான படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்களில் அவங்க கமிட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸ்ரீபிரியாவோட குறிப்பிடத்தகுத்த படங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கார அலமேலு, ஆப்வியஸ்லி, அதே போல் இளமை ஊஞ்சலாடிக்கிறது, சிம்லா ஸ்பெஷல், அன்னை ஓர் ஆலயம், சட்டம் என் கையில், வாழ்வே மாயம், பில்லா, இப்படின்ற பல படங்கள் இவங்களோட கரியரில் முக்கியமான படங்கள். ஸ்ரீபிரியாவை முழுக்க முழுக்க மையப்படுத்தியும் ஒரு படம் வந்துச்சு. அதற்காக அவங்களுக்கு வந்து தமிழ்நாடோட சிறந்த நடிகை விருதும் கிடைச்சிச்சு. அது என்ன படம் அப்படின்றத இந்த ரெண்டு பாட்டை கேட்டுட்டு வாங்க, நான் வந்து சொல்கிறேன். இப்போ இளமை ஊஞ்சலாடுகிறது, இந்த படத்திற்காக நீ கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன். வாணிஜெயராம் பாடியது இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பைரவை படத்திற்காக TMS மற்றும் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். நான் மாட்டேன் என்றா சொல்வேன்.
ஆக்டர் டைரக்டர் ஸ்ரீபிரியாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா. கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா. கண்ணங்குழி விழுந்த செல்லம்மா, நல்ல காரியமா வந்திருக்கேன் இல்லம்மா. கட்டழகு பொட்டுக்காரி, கையேலப்பில் கெட்டிக்காரி. கெட்டி புள்ளை குட்டி புள்ளை இருக்கு தனா செய்யும் புள்ளை, ஆளான பொண்ணு தள்ளி நில்லுங்க, உங்க ஆத்திரத்தை மூட்டை கட்டி கொள்ளுங்க. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் நாம் கேட்டுகிட்டு இருக்கிறோம். ரெண்டு பாடல்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஸ்ரீபிரியா தமிழ்நாடு அரசோட ஒரு சிறந்த நடிகை விருது வாங்கின படமும் ஒன்று இருக்குது. அது முழுக்க முழுக்க அவங்கள மையப்படுத்தி வந்த ஒரு படம். என்ன படம் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே, தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நானே சொல்லிடுறேன். அவள் அப்படித்தான் அப்படின்ற ஒரு படம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த கிளாசிக்ஸ். தமிழ் சினிமாவோட ஒரு சிறந்த 10 படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த அவள் அப்படித்தான் படமும் இருக்கும் அப்படின்றத எல்லாரும் எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ருத்ரையா அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். யார் ஹீரோயினாக கமிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசித்தப்போ அவங்களுக்கு ஒரே சாய்ஸாக இருந்தது ஸ்ரீபிரியா தான். ஒரு மெச்சூர்டான ரோல் பண்ணணும், அதே சமயத்தில் ஒரு இயல்பான ஒரு தமிழ்நாட்டு நடுத்தர குடும்பத்து பெண் அவங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ரீபிரியா தான் கரெக்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்ரீபிரியாவை கமிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அவள் அப்படித்தான் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வாழ்க்கை ஓடம் செல்ல அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், அதைத் தொடர்ந்து கரையெல்லாம் செண்பகப்பு. இந்த படத்திற்காக பி சுஷீலா மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடியது, இளையராஜாவின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில். இது சரிகமா தமிழ், நான் உங்கள் ஆர்ஜே மனா. Thank you.
அட யாம்புள்ள இல்லாத குறும்பல்ல பேசுற, சொன்ன கேடுபுள்ள. எரு புடிச்சவரே, ஏற்று புட்ட வல்லவரே, செல்லம்மா சொன்னா கூட கோபப்படும் செல்லம்மாவ, தொட்டா சுருங்கி அவ தூத்துக்குடி முத்து நக, என்னம்மா செல்ல வள்ளி யாராதான் கோவம் என்ன. ஏறு பிடிச்சவரே, ஏற்று புட்ட வல்லவரே, என்னையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது. பொம்பளைக்கு அது எதுக்கு ஆம்பளைக்கு, பாருடி வாடம்ப தங்கத்துல பூட்ட போற, தங்கத்துல பூட்ட போற. ஏறு பிடிச்சவரே, ஏற்று புட்ட வல்லவரே, என்னையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது இல்ல. சிங்காரம் பெத்தமவ, சிங்கத்துக்கு எத்தமாக, செல்லம்மா சொன்னா கூட கோவப்படும் செல்லம்மாவ. ஏறு பிடிச்சவரே, ஏற்று புட்ட வல்லவரே, என்னையா உங்களுக்கு இந்த பொண்ணு தோது. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக். ஸ்ரீபிரியா ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்லை, ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்றத அவங்க வந்து தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வந்து கேரியர்லேருந்து ஒரு நடிகையாலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு, ரிட்டையர் ஆனதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குறைச்சிக்கிட்ட பிறகு 1984லேயே சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 1992ல் நானே வருவேன் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க. அப்போ மிக சமீபமாக மாலினி 22 பாளையங்கோட்டை நித்யாமேனன் வச்சு ஒரு படம் இயக்கியிருப்பாங்க. இது வந்து
ஃபீமேல் 22 கோட்டயம் அப்படின்ற ஒரு மலையாள படம் ரீமேக், ஒரு மிகச்சிறந்த ஒரு மலையாள படம், அதை தமிழில் ரீமேக் பண்ணாங்க. அதற்கு பிறகு திருஷ்யம், மிக பிரபலமான திருஷ்யம், மோகன்லால் நடித்த சூப்பர் ஹிட் ஆன படம, இந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டு தமிழில் இவங்க தயாரித்தாங்க. ஆனால் தெலுங்குல வெங்கடேஷ் அண்ட் இவங்கள்லாம் வச்சு இவங்களே இந்த படத்தை இயக்கமும் செஞ்சாங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றது வெறும் நடிகையாக மட்டும் நிற்காமல் ஒரு ப்ரொடியூசராக இயக்குநராகவும் இவங்க வந்து ஆல்ரவுண்ட் எல்லா இடத்துலையும் வந்து விளையாடி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம சொல்லியாகணும். அடுத்ததாக ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போகிறோம். பாலாபிஷேகம் இந்த படத்திற்காக ஆல மரத்துக்கிளி, இந்த பாடலை பாடியவர் வாணி ஜெயராம், சங்கர் கணேஷின் இசையில் மருதகாசையின் வரிகள், அதைத் தொடர்ந்து ஆட்டுக்கார அலமேல படத்திற்காக ஆத்துல மீன் பிடிச்ச அப்படின்ற பாடல் பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க, சங்கர் கணேஷின் இசையில் மாராவின் வரிகளில். மனம் வெளுத்த பச்சை கிளி
70களின் நாயகி ஸ்ரீபிரியாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். வெல்கம் பேக் டு சரிகமா தமிழ். இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் ஸ்ரீபிரியாவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். அந்த வகையில் அடுத்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க போகிறோம். நட்சத்திரம் அப்படின்ற படத்திற்காக வானம் இங்கே அப்படின்ற ஒரு ஜாலியான ஒரு பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடியது, சங்கர் கணேசன் இசையில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பாலூட்டி வளர்த்துக்கிளி. இந்த படத்திற்காக கொல கொலையா அப்படின்ற ஒரு பாடல் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது, இளையராஜாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். கேட்டுட்டு வாங்க ஆன் சரிகமா தமிழ். அதன் வாசல் என்னை வாவா என்றது. மேகம் அங்கே மஞ்சம் தந்தது, உன் மின்னல் ஒன்று நெஞ்சில் இன்று கண்டே. வா 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 வா.
சக்திரம் உன் அங்கத்தில் நான் சூட்டும் முத்து வேதனை அது தாழாமல் ரெண்டு கையாடும் வா 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 என்னை வாவா என்றது மேகம் அங்கே மஞ்சம் தந்தது உன் மின்னல் ஒன்று நெஞ்சில் இன்று கண்டே சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் ஸ்ரீபிரியா ஹிட்ஸ். Thank you.
என் விழியில் ஒரு பூ பூத்தது, ஓ இன்று பெண்ணானது, ஓ இன்று ஒன்னானது. இதழோடு இதழ் சேர, இதழோடு இதழ் சேர, அம்மம்மா அப்பப்பா என்ன ஆனந்தம் தம் 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 தம். ஒரு பூ பூத்ததோ, ஓ இங்கு பெண்ணானதோ, ஓ இன்று ஒன்றானதோ. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில், சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இந்த வாரத்தில் நம்ம ஸ்ரீபிரியாவோட சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு முடித்தோம். இப்போ கேட்டு முடித்த பாடல் ராம் லக்ஷ்மண், இந்த படத்திற்காக விழியில் அப்படின்ற ஒரு பாடல். இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில் அற்புதமான அந்த ஜாலியான பாடலை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பதிவு பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ரீபிரியா ரசிகர்களாக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களையும் வந்து டேக் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் RJ Mana.